ஒரு காட்டில் முனிவர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவரின் புகழ் எங்கும் பரவியதால் அவரது சகோதரர்கள் பொறாமை கொண்டனர். முனிவர் உயிருடன் இருக்கும் வரை தங்களை யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்பதால் அவரை கொல்ல திட்டமிட்டனர். கொடிய யாகம் ஒன்றை நடத்தினர். அதிலிருந்து பூதம் ஒன்று கிளம்பியது. யாகம் நடத்திய தங்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவது என் கடமை, கட்டளையிடுங்கள் என பூதம் அவர்களிடம் வேண்டியது. நீ முனிவரை கொன்று அவரது மாமிசத்தை புசிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டனர். முனிவரின் இருப்பிடத்திற்கு சென்றது பூதம். தியானத்தில் ஆழ்ந்திருந்த அவரது முகத்தில் அன்பு பிரகாசித்தது. அந்த நல்லவரை கொல்ல மனமில்லாமல் பூதம் திரும்பியது. கொடுக்கப்பட்ட வேலையை செய்யாவிட்டால் கட்டளையிட்டவர்களை கொன்று தின்னும் இயல்பு பூதத்திற்கு உண்டு. அதன்படி யாகசாலைக்கு வந்த பூதம் அந்த முனிவரின் சகோதரர்களை கொன்று தின்றது. இறுதியில் வேள்வித்தீயில் குதித்து மறைந்தது. வினை விதைத்தவர்கள் வினை அறுத்தார்கள் என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. எனவே நாமும் கெட்டவற்றை மற்றவர்களுக்கு செய்யாமல் நல்லதை செய்து வாழ்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் மற்றவர்களுக்கு நல்லது செய்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம்.